அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க தெரியல. பொருளாதாரத்தையும் ஃபிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு லேபர் வந்து அந்த சைஸ் கொண்டு வந்து ஃபோர் டேட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். கேஸ் ஆயில் கழுவி விட்டு பாருங்கள் இது பார்த்துருங்க. சுத்தம் பொருள்தான் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. போட்டோக்கு கொஞ்சம் முடிஞ்சு வந்து கோழி வந்து கழிவுலாம். அடியில் வந்து இந்த ட்ரே எந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கோன் ஐஸ்கிரீம் ட்ரீ பண்ணுறதுக்கா அது வந்து லைட்டாக இந்த கோன் குடிக்கு வந்து நெக்ஸ்ட் திட்டு சுட்ட விட்டு நம்ம வச்சுடா பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து வாட்டர் தண்ணி வாட்டர் தண்ணி வந்து வச்சோம்னா ஃபஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு நல்லா சாப்பிடணும் கொண்டு தண்ணி க்ளீன் பண்ணணும். கோடு போட்டு தண்ணி போட்டு இப்போ நான் வந்து மிஷினை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஆட்டோ க்ளீனிங்கு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ க்ளீனிங் என்னடா கீழே வச்சுட்டு இந்த சென்ட்ரல் பல வாட்ஸ் இருந்துருக்குங்களா இதில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தண்ணி நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் தான் ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க. அதே மெத்தட் தான் உங்களுக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான். இதுவும் நல்லா தண்ணி க்ளீன் பண்ணிட்டு இந்த அப்படி நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வருது. ஐஸ்கிரீம் வந்து மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்க
வாய்ப்பு